ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் ரெசிபினா, ஒரு புளி ரவா. பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் சட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் சட்டியில் என்னென்ன தேவையானதெல்லாம் நம்ம வந்து தாளிக்கணும். அதுக்கு முன்னாடி ரவாவை வறுத்துக்கலாம். ரவா வந்து நான் பாருங்கள் ஒரு சின்ன டம்ளரில் 3 டம்ளர் ரவா போட்டுக்கிறேன். அதை நல்லா வறுத்துக்கணும். இது ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம புளியோகரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். குயிக் ஆகிடும் இல்லைங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இப்படி செஞ்சு சாப்பிடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் தான். மார்னிங் ஆர் டின்னர் எப்படி வேணாலும் நம்ம சாப்பிடலாம். வந்து ரவாவை வறுத்துடுறேன். ரவாவை வறுத்துட்டு நல்லா வறுத்துடணும். எப்போதும் ரவா உப்புமாக்கு வறுக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா வறுத்துடணும். அப்புறம் இப்போ உப்புமாக்கு தாளிக்கிற மாதிரியே தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த புளி ஊற வச்சுருக்கேன் பாருங்களேன், அதை வந்து நல்லா கரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துக்கணும். ஜூஸ் வந்து கொஞ்சம் தாராளமாகவே இருக்கணும். ஏன்னா அந்த ரவா வந்து இந்த புளி தண்ணியில் தான் நம்ம ஊற போடுவோம். வறுத்துட்டு நல்லா ஒரு 2-3 பங்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா இந்த ரவாவை வறுத்துட்டு இதில் கொட்டிடுவோம். இதில் நல்லா ஊறணும். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறணும். அதுக்குள்ள நம்ம எல்லாம் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம அந்த சின்ன டம்ளரில் 3 டம்ளர் போட்டோம்னா இது வந்து ஒரு 7 டம்ளர் தண்ணி இருக்கணும். இதில் அது மாதிரி வச்சுட்டு நம்ம ஊற போட்டுக்கணும். பாருங்கள், நல்லா இந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கணும். புளியை முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு தான் நான் ஊற வச்சுருந்தேன். நல்லா பாருங்கள், அதை புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ரவா சிம்மில் தான் நான் வச்சுருக்குறேன். இதை புழிஞ்சு எடுக்கிற வரைக்கும் இந்த புழிஞ்சு ரெடியாக வச்சுக்கிட்டு இதுலேயே நம்ம வந்து என்ன செய்யலாம், மஞ்சத்தூடு உப்பு பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த புளி தண்ணியிலேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் அதில் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம். இது 3 தீமே இந்த புளி தண்ணியில் போட்டுடலாம் நம்ம. இப்போ மஞ்சத்தூள் தான் நான் போடுறேன். பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்கிறேன். பெருங்காயம் இதில் வந்து தீந்துருச்சு, கொஞ்சம் போட்டுட்டு வேற போட்டுக்கலாம். இதில் எவ்வளோ இருக்கோ அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இதில் பெருங்காய பொடி தீந்துருச்சு, அதனால் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கிட்டேன். தீந்துருச்சு, வேறு வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். புது டப்பா இருக்குது பெருங்காயம், அதுலேருந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா பெருங்காயம் போட்டு தாளிச்சோம்னா நல்லா வாசனையாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம புளியோகரைக்கு கூட கொஞ்சம் பெருங்காயம் தான் போட்டுப்போம் நிறைய. அது மாதிரி கொஞ்சம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உப்பும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். அது கரைஞ்சிடும் நல்லா. இந்த ரவாவையும் நல்லா வறுத்துக்கணுங்க. இது வறுக்கும் போதே பாதி வெந்துடும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியில் ஊற வைக்கும்போது நல்லா சூடாகவே அப்படியே தூக்கி கொட்டிடலாம். நல்லா ஊறி இருக்கும். அது ஒரு 2-3 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சுட்டு அதை எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வறுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக நிறமாடுற மாதிரி இருக்கும்போது இருந்தால் நல்லா அது வெந்துடும். வறுக்கும் போதே பாதி வந்து வெந்துடும். அதனாலே நல்லா வறுத்துக்கணும். வறுபட்டுடுச்சு, ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்து உப்பு போடுறாங்க. தீட்டமாக உப்பை போட்டுடணும், அவ்வளோதான். மஞ்சத்தூள் போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. இப்போ இதை ரவாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். பாருங்க, இதெல்லாம் கரைஞ்சிடணும் நல்லா. மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம், இது நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி ரவான்றது. செஞ்சு பாருங்கள். நம்ம அவலக்கு வச்சு கூட செய்வோம், அது மாதிரி தான் இது. இதில் கொட்டியாச்சு, சூடாக அப்படியே ஊறிடும். நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் எடுத்துட்டுன்னு வச்சிடலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம் இந்த தண்ணியில். இதுவும் வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு டிஃபன் தாங்க. இது இப்போ இருக்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி இல்லை. இது பழங்காலத்துலேருந்து செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷனான ஒரு ஃபுட்டு தான் இது. டிஃபன் ஐட்டம் தான். இப்போ எண்ணெய் வந்து 1-2 டீஸ்பூன் ஊற்றியாச்சு. இதில் எப்போதும் நீங்கள் தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்க வேண்டியதாங்க. அதுதான் நம்ம தாளிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் காயத்துக்கு 1 நிமிஷம் விட்டுட்டு போட்டோம்னா நல்லா பொரிஞ்சிடும். கடுகு போட்டாச்சு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு,
கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டாச்சு, நல்லா இது பொரியட்டணும் பாருங்க. பச்சை மிளகாய் கருவேப்பிலையே வச்சுருக்கேன் நான் பாருங்க. பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த பச்சை மிளகாய் இப்போ மூணு நாள் கீழ் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு இது வந்து என்னென்னா கேஷ்யூ நட்டு, இது வந்து உங்கள் ஆப்ஷன் தான், நல்லாயிருக்கும் இது போட்டால். இல்லை நீங்கள் கிரவுண்ட் நட் கூட போட்டுக்கலாம், கேஷ்யூ நட்டும் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது சேர்த்துக்கலாம். நம்ம முக்கால் வாசி இந்த லெமன் ரைஸு புளியோகரை எல்லாத்துக்குமே கிரவுண்ட் நட் சேர்த்துப்போம். அப்புறம் கிரவுண்ட் நட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கேஷ்யூ நட் பிடிக்கும்னா கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன், இந்த எண்ணெயில் போட்டால் வாசனையாக இருக்கும் அப்படின்னுட்டு. இதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ரவா புளி தண்ணியில் அதை எடுத்து ஊற்றிட வேண்டியதான். ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் காரம் உப்பு எல்லாமே போட்டாச்சு, கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சுட்டு முன்னாடியே அது பாதி வெந்திருக்கும். இந்த தண்ணியில் ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மூடி வச்சோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். கொஞ்சம் புளி தண்ணியில் ஊறி இருக்குது, கொஞ்சம் அதெல்லாம் இறங்கியும் இருக்கும் சாரம்லாம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரவை உப்புமாக்குன்ற மாதிரியே கொஞ்சம் வெந்த உடனே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கிளறிக்கலாங்க. இது வந்து சிம்பிளான இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஒரு புளியோகரை மாதிரி ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளி ரவா டிஃபன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய ஃபுட் ரெசிபி போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 2000 போட்டிருக்கோம் வீடியோ, எல்லாமே போட்டிருக்கோம். ஸ்வீட்டு, பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸு, எம்பி ஐட்டம்ஸு, தீபாவளி பலகாரம் அது மாதிரி நிறையா இருக்குது. கதை இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி இருக்குது, கவிதை இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை இந்த சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். இப்போ இதில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த கொத்தமல்லியும் தேங்காவும் போட்டு கிளறினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் அது ரெண்டும் போடுறோம். இதையும் நல்லா அப்படியே கிளறிட்டு இறக்க வேண்டியதாங்க. ரொம்ப அருமையான ஒரு சிம்பிளான புளிரவா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது மாற்றி செய்வீங்கன்னாலும் என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நான் சந்திக்கலாம் நண்பர்களே. நல்லா கிளறியாச்சு, கொத்தமல்லியும் தேங்காவும் போட்டு நல்லா கிளறியாச்சு. நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியும் நம்ம கிளறிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். ரொம்ப அருமையாக சும்மா நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சேன், அவ்வளோதான். வாழ்க வளமுடன், நன்றி.